بسم الله الرحمن الرحيم. أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصارت دمعي. ஆரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் வித்தியார்த்திகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு வித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹுனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இணை வைத்தல், வித்தியத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, கடந்த சில தினங்களில் மனிதர்கள் செய்கின்ற பாவங்களுக்குரிய தண்டனைகள் மரண நேரத்திலும் மன்னரை வாழ்விலும் மறுமை நாளிலும் கொடுக்கப்படுகின்ற ஒரு சில தண்டனைகளை தொடர்ந்து ஒரு சில தினங்களாக நாம் அறிந்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் தீயவர்களுக்கு இறைவனுடைய நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு இறைவன் மிக கடுமையாக தண்டிக்கப்படுகின்ற நரக தண்டனையை குறித்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்திற்கு மறுமை நாளை குறித்து இறைவன் தீயவர்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை குறித்து மிக கடுமையாக எல்லா நபிமார்களும் மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு தீக்கிடங்கு. மூன்றாவது அத்தியாயத்தின் 131 வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், வத்தக்குன்னார் அல்லத்தி உஹிதத்தில் காஃபிரீன், மறுப்போருக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டுள்ள நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரெல்லாம் இறைவனுடைய சட்டத்தை மறுத்து, யாரெல்லாம் இறைவனை மறுத்து, யாரெல்லாம் இஸ்லாத்தை மறுத்து மறுமை நாளை மறுத்து இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவர்களை தண்டிப்பதற்காக வேண்டி அவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற நெருப்பாம் நரக நெருப்பு என்பது. வத்தக்குன்னாரல்லத்தி உஹிதத்தில் காஃபிரீன், இறை நிராகரிப்பாளர்களுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டுள்ள நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நெருப்புக்கு அல்லாஹ் ஒரு பெயர் வைத்திருக்கிறான். 104 அத்தியாயத்தின் 5 வசனம், நாருல்லாஹில் முக்கதா, மூடப்பட்ட அல்லாஹினுடைய நெருப்பு அந்த நெருப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுவால் நேரடியாக தீமூட்டப்பட்ட நெருப்பு. குல்லுமா ஹபத்து ஜிதனாகும் சாயிரா, 17 அத்தியாயத்தின் 97 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அது தணியும் போதெல்லாம் அந்த தீயை நாம் அதிகமாக்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
தீயவர்களையெல்லாம் நரக நெருப்பிலே தூக்கி வீசியவுடன் அந்த நெருப்பு அணையவோ அந்த நெருப்பினுடைய சூடு குறையவோ செய்யாதாம். குல்லமா ஹபத்து ஜிதனாகும் சயிரா, அது அணையும் போதெல்லாம் நான் அதை தீமூட்டுவேன் என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான். ஏன் அல்லாஹ் இவ்வளவு கடுமையான ஒரு தண்டனையை, அதுவும் மிக கொடூரமான ஒரு தீக்கிடங்கில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஏன் தீயவர்களுக்கு தண்டனை கொடுக்க இப்படி சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தியதைப் போல அல்லாஹு தாலா எல்லாம் வழங்கினான் இந்த மனிதனுக்கு. இறைவன் வழங்கிய அந்த அனைத்து அருட்கொடைகளையும் உலகத்திலே அனுபவித்து அவனுக்கு துரோகம் செய்து அவனுக்கு எதிராகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த காரணத்தினால் அவனுக்கு கொடுத்த அனைத்து அவகாசத்தையும் அவன் தவறை செய்வதற்கே பயன்படுத்திய காரணத்தினால் அல்லாஹு தாலா மிக கடுமையாக அவனை மறுமை நாளிலே தண்டிப்பதாக திருக்குறானில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த நெருப்பை பற்றி அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் ஒரு இடத்திலே இப்படி சொல்கிறான். நபிமொழி புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 537வது நபிமொழியாகவும் நீங்கள் பார்க்கலாம். யா ரப்பி அக்கல பாலி பாலன், அல்லாஹுவே நெருப்பு அல்லாவிடத்திலே பேசுகிறதாம், அல்லாஹுவே என்னுள் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை அரித்து விட்டது, சூடு அதிகமாகி உஷ்ணம் அதிகமாகி என்னுள் ஒரு பகுதி ஒரு பகுதியை அரித்து விட்டது யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே ஒரு நாள் அந்த நரகம் முறையிடுகிறதாம். ஃபஅதின லஹா பி நஃபஸைனி நஃபஸின் ஃபிஸ்ஸிதாஇ வ நஃபஸின், அப்படியானால் உன்னுடைய சூடு தணிவதற்காக வேண்டி இரண்டு மூச்சு இந்த உலகத்தை நோக்கி நீ விட்டுக்கொள் என்று அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். ஆகவேதான் கோடை காலத்தில் இருக்கிற மிக கடுமையான வெயிலும் கடுமையான வெப்ப குளிர் காற்றும் நரக நெருப்பினுடைய மூச்சு காற்று என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெருப்பு பேசுகிற நாளாம், அல்லாஹ்விடத்திலே பேசுகிற தன்மையுடையதாம் அந்த நெருப்பு. ஆகவேதான் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறது, அல்லாஹுவே சூடு அதிகமாகிவிட்டது, சூடு அதிகமான காரணத்தினால் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை அரித்து விட்டது என்று சொல்லும்போது அந்த சூட்டை நீ தணித்துக் கொள்வதற்காக வேண்டி உலகத்தை நோக்கி ரெண்டு மூச்சு காற்று நீ வீச்சிக்கொள் என்று அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது எப்படிப்பட்ட நெருப்பாம்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், நாருக்கும் ஜுசுன் மின் சபஈன ஜுசுன் மின் நாரி ஜஹன்னம், நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பை காட்டிலும் அந்த நெருப்பு 69 மடங்கு மிக அதிகமான நெருப்பு, கூடுதல் வெப்பத்தை உடைய நெருப்பு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் சொல்லுகிறார்கள். கீழே யா ரசூல் அல்லாஹ் இன்கானத்து லக்காஃபியத்தன், நாம் பயன்படுத்துகிற நெருப்பே போதுமானதாயிற்று, ஏன் அல்லாஹு தாலா இதைவிட மிக கூடுதலான நெருப்பை கூடுதலான அதிக சக்தி வாய்ந்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறானா? நாம் பயன்படுத்துகிற நெருப்பே மனிதனை தண்டிக்க போதுமானதாக இல்லையா என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல, உலக நெருப்பை விட நரக நெருப்பென்பது 69 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அந்த நரக நெருப்பை இந்த உலகத்தில் பயந்து நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். இப்படி அல்லாஹுவால் தீமூட்டப்பட்ட அணையும் பொழுதெல்லாம் அல்லாஹ் தீ மூட்டுகின்ற ஒரு பகுதி இன்னொரு பகுதியை அரித்து விட்டதென்று நரகமே அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்ற மிக கொடூரமான அந்த நரக நெருப்பை மறுமை நாளிலே வானவர்கள் இழுத்து கொண்டு வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5464வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். யூதா பி ஜஹன்னம யௌமைதின் லஹா சபூன அல்ஃப ஜிமாமின், அந்த மறுமை நாளில் 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு அந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்படுமாம். நரகத்திற்கு எத்தனை சங்கிலியாம்? 70,000 சங்கிலிகள் அந்த நரக நெருப்புக்கு இருக்கின்றதாம், மூக்கணாங்கயிறு என்று சொல்லலாம். அந்த 70,000 சங்கிலிகளால் பிணையப்பட்ட அந்த நரகத்தை மா குல்லி ஜிமாமின் சபூன அல்ஃப மலக்கின் எசுர்ரூனகா,
ஒவ்வொரு சங்கிலிகளையும் இழுப்பதற்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள். 70,000 சங்கிலிகள் கொண்டது நரக நெருப்பாம். ஒவ்வொரு சங்கிலியை பிடித்து இழுப்பதற்கு 70,000 மலக்குமார்கள். மலக்குமார்கள் என்றால் நம்மை காட்டிலும் பல மடங்கு பல மடங்கு பல கோடி மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள். அப்படி சக்தி வாய்ந்த 70,000 மலக்குகள் ஒரு சங்கிலியை பிடித்து இழுப்பார்களாம். இதே போல 70,000 சங்கிலிகள் அந்த நரக நெருப்புக்கு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தீக்கிடங்கு, மனிதனால் கற்பனை செய்ய முடியாத ஒரு தீக்கிடங்கு. ஆம், இந்த உலகத்தில் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து இந்த உலகம் அழிகிற நாள் வரை உள்ள தீயவர்களை போட்டு நிரப்புவதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற மிகப்பெரிய தீக்கடங்கு அந்த தீக்கடங்கு என்பதை இந்த செய்திகளின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. மேலும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4886 நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகின்றது. நரக நெருப்புக்கு சுற்றிலும் மதில் சுவர்கள் உண்டு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள். கிணறுகளுக்கு எப்படி மதில் சுவர்கள் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட மதில் சுவர்கள் நரக நெருப்புக்கும் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிமில் 4886 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரக நெருப்பிற்கு எப்படிப்பட்ட தன்மை உண்டு என்றால் அந்த நரகத்தினுடைய நீளத்தை சொன்னார்கள், அந்த நரகத்தினுடைய தன்மைகளை சொன்னார்கள், அந்த நரகம் எப்படிப்பட்ட வானவர்களால் இழுத்து வரப்பட்டது என்று அல்லாஹுடைய ரசூல் கூறினார்கள். அந்த நரகத்தினுடைய ஆழத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கேளுங்கள், நம்மெல்லாம் அதிர்ந்து போய்விடுவோம். ஏன் அல்லாஹுடைய ரசூல் நரகத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம் சஹாபாக்கள் அழுதார்கள் என்றால் அந்த நரகம் அவ்வளவு கொடுமையானது, அவ்வளவு பயங்கரமானது. அந்த நரகத்தினுடைய ஆழத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். ஒரு நாள் நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு அமர்ந்து கொண்டிருந்தோம். இது சமய வஜ்பத்தன் ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்ரூனமாஹாதா, வானத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், இது என்ன சப்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? மஹகாலு கால குல்னா அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே அதை அந்த சப்தத்தை அறிவீர்கள் என்று சஹாபாக்கள் சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால ஹாதா ஹஜரன் ரூமிய பிஹி ஃபின்னாரி முன்து சப்ஈன ஹரீஃபன். இந்த என்ன சப்தம் என்று சொன்னால், அல்லாஹு தாலா 70 வருஷத்திற்கு முன்னால் ஒரு கல்லை நரகத்திலே தூக்கி வீசினான், அது இப்பொழுதுதான் அதனுடைய அடிபாகத்தை எட்டியிருக்கிறது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பொருள் அந்த நரகத்தினுடைய மேல்தளத்தில் வீசினால் 70 வருட காலம் பொறுத்துத்தான் அது கீழ்த்தளத்தையே வந்து எட்டும் என்று சொன்னால் எவ்வளவு படு பயங்கரமான ஒரு தீக்கிடங்கு. நாமெல்லாம் நினைத்து பார்க்க முடியுமா இந்த தீக்கிடங்கை? அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நரக நெருப்பினுடைய அருகில் கூட செல்லாமல் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். அது பேசுகிற தன்மை கொண்ட நெருப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஆழத்து சம்பந்தமான செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5466 செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. 70 ஆண்டுகள் பொறுத்து கீழ்த்தளத்தை அந்த கல் எட்டியது என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். 15வது அத்தியாயம் 44வது வசனம், லஹா சபுஅத் அபுவாபின் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உன் மக்ஸூம். நரக நெருப்பை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் 15வது அத்தியாயத்தின் 44வது வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது அந்த நரகத்திற்கு 7 வாசல்கள் உண்டு. ஒவ்வொரு வாசல் வழியாகவும் அதற்குரிய தண்டனை பெறுகிறவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்றும் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான். அப்படியானால் மிக பிரம்மாண்டமான 70,000 மூக்கணாங்கயிறுகள் கொண்ட நரக நெருப்பை ஒவ்வொரு சங்கிலியையும் இழுப்பதற்கு 70,000 மலக்குமார்கள் என்கிற அடிப்படையில் பிரம்மாண்டமான நெருப்பு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் தீர்ப்பு சொல்லும் போது கொண்டு வந்து நிறுத்தப்படும். எல்லா மனிதர்களும் அந்த நரக நெருப்பினுடைய அந்த பிரம்மாண்டமான அந்த தோற்றத்தை பார்ப்பார்கள். சொர்க்கமும் கொண்டு வரப்படும். சொர்க்கத்தையும் அந்த மக்கள் அந்த மறுமை நாளிலே பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அந்த நரகத்திற்கு 7 வாசல்கள் உண்டு.
யார் யார் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ்வுடைய கோபத்தை தூண்டுகின்ற காரியத்தை யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் அந்தந்த குற்றத்திற்கு ஏற்றவாறு அந்தந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்றும் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான். ரெண்டாவது அத்தியாயம் 24வது வசனம், அந்த நெருப்பு எதால் மூட்டப்பட்ட நெருப்பு? மனிதர்களாகிய நாம் நெருப்பு மூட்ட வேண்டுமானால் விறகு, நிலக்கரி, கேஸ், எரியல் எண்ணெய் போன்ற பல்வேறு பொருள்களை உலகத்திலே நாம் பயன்படுத்துகிறோம். அல்லாஹு தாலா நரக நெருப்பை எதை கொண்டு அல்லாஹ் எரிக்கிறான்? எரிகிற நெருப்பில் அல்லாஹ் மனிதனை போடுவது கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வக்கூது ஹன்னாசுவல் ஹிஜாரத்து ஐத்தத்திலில் காஃபிரீன், எரிகிற நெருப்பில் அல்லாஹ் மனிதனை போட மாட்டானாம், மனிதன் தான் அதற்கு எரிபொருள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதனும் மிகப்பெரிய கற்களும் தான் அந்த நரகத்திற்கு எரிபொருள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் என்றால், மனிதனை கொண்டுதான் அல்லாஹ் நரகத்தையே எரிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு படு பயங்கரமான, மிக நாமெல்லாம் கற்பனை கூட செய்து பார்த்திராத எவ்வளவு படு பயங்கரமான ஒரு தீக்கடங்கு பார்த்தீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், நரகம் அல்லாவிடத்திலே பேசுமாம். 50வது அத்தியாயம் 30வது வசனம், எப்படி இதற்கு முன்னால் ஒரு நபிமொழியை நாம் பார்த்தோம், அல்லாஹுவே என்னுள் ஒரு பகுதியை அரித்து விட்டது என்று அல்லாவிடத்திலே பேசியதைப் போல இந்த இடத்திலும் அல்லாவிடத்திலே பேசுகிறது. அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான், அல்லாஹுவே, அல்லாஹ் கேட்கிறான், நரகத்தில் தீயவர்களை எல்லாம் தூக்கி வீசிய பிறகு அல்லாஹ் கேட்கிறான், நரகமே உன்னுடைய வயிறு நிரம்பி விட்டதா என்று அல்லாஹ் கேட்கிறான். நரகம் திரும்ப அல்லாவிடத்திலே கேட்கிறதாம், ஏன் இறைவா இன்னும் மிச்சம் ஏதாவது உண்டுமா என்று நரகம் கேட்குமாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உனக்கு வயிறு நிரம்பியதா என்று எல்லா மனிதர்களையும் அவன் நாடிய, அவன் மன்னிப்பு வழங்க மறுத்த, அவனுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்ற மக்களையெல்லாம் அந்த தீக்கடங்களை அல்லாஹ் தூக்கி வீசி உனக்கு வயிறு நிரம்பி விட்டதா என்று கேட்டவுடன், ஏன் இறைவா இன்னும் இருக்கிறதா என்று நரகம் திரும்ப கேட்குமாம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 6661வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். நரகம் அதே போல அல்லாஹ்விடத்திலே பேசுகிறது, லா தஸாலு ஜஹன்னம தக்கூலு ஹல் மின் மஸீத், அல்லாஹ்வே இன்னும் ஏதாவது உண்டுமா என்று நரகம் கேட்கும். ஹத்தா யல ரப்புல் இஸ்ஸத்தி ஃபீஹா கதமஹு, கண்ணியம் வாய்ந்த அல்லாஹ் தன்னுடைய பாதத்தை தூக்கி அந்த நரகத்திலே வைப்பான். ஃபதகூலு கத் கத் வ இஸ்ஸத்திக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக யா அல்லாஹ் போதும் போதும் என்று நரகம் அல்லாஹ்விடத்திலே பேசும் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகிறார்கள். இப்படி பிரம்மாண்டமான இந்த தண்டனை, பிரம்மாண்டமான இந்த நரக நெருப்பில் கொடுக்கப்படுகிற தண்டனையில் ஆக குறைந்த தண்டனையும் மிக கடுமையான தண்டனையும் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான். அதை விட்டால் இனி தண்டனையே கிடையாது, அதுதான் முதல் தரத்தினுடைய தண்டனை, கடைசி தரம் அல்ல, அடித்தளம் அல்ல. அல்லாஹு தாலா யாரையாவது கொஞ்சம் தண்டித்து இவன் ரொம்ப கொடுமை செய்திருக்கிறான், இவனை மன்னிப்பதற்கு தனக்கு மனமில்லை என்று அல்லாஹ் முடிவு செய்து கொஞ்ச நாள் அல்லது சிறிது நேரம் அவனை நரகத்திலே போட்டு தண்டித்து பிறகு அவனை சொர்க்கத்திற்கு அனுப்பலாம் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு சிறிய வேதனை கொடுக்க நாடினால் அந்த சிறிய வேதனை எப்படி இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 6562வது நபிமொழியாக பார்க்கலாம். இன்ன அஹ்வன அஹலின் நார் அதாபன் யௌமல் கியாமத்தி ரஜுலன், அல்லாஹு தாலா மிக குறுகிய ஒரு வேதனையை ஒரு அடியானுக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் கொடுப்பான். அலா அஹ்மசி கதுமைஹி ஜம்ரதானி யஅலி மின்ஹுமா திமாஉஹு, ரெண்டு தீக்கங்கு, ஒரு கண் அளவு உள்ள ரெண்டு தீக்கங்கை அல்லாஹு தாலா எடுத்து அவனுடைய பாதத்தை அல்லாஹு தாலா திருப்பி அந்த பாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைப்பான். அப்படி வைத்தால் அந்த மனிதனுடைய மூளையெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கும். கமா யஅலில் மிர்ஜாலு மிர்ஜாலு வல் முக்முன், நிச்சயமாக
அவன் நினைப்பான் நமக்கு இதுதான் மிகப்பெரிய வேதனை என்று. ஆனால் அதுதான் மிகச்சிறிய வேதனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமையினாலில் அந்த நரகம் இழுத்து வரப்படும் போது அந்த நரகம் எந்த அளவுக்கு தீப்பிழம்பை மேலே ஒரு எலிமலை வெடித்து சிதறுகிறதை எப்படி தொலைக்காட்சியிலே பார்க்கிறோமோ அதே போல 70 ஆண்டு காலம் அடித்தளத்தை எட்டுவதற்குரிய தூரம் இருந்தும் கூட அந்த தீப்பிழம்பு அந்த மறுமை நாளில் நாமெல்லாம் பார்க்கிற வகையில் இருக்கும் என்பதை 77வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னமா தர்மி பிசரரின் கல் கசர், அந்த நெருப்பு ஒரு மாளிகை போன்று நெருப்பு பந்தங்களை அந்த நாளிலே வீசும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மிகப்பெரிய ஒரு இறைச்சல், பேரிறைச்சல். ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு அந்த ஸ்டவ்வை கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா அந்த நெருப்பினுடைய ஒரு இறைச்சல் சப்தம் வருமா இல்லையா? அதை அல்லாஹ் சொல்கிறான். மிகப்பெரிய தீப்பிழம்பை, மாளிகை அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்பை. இன்னமா தருமி பிசரரின் கல் கசுர், நிச்சயமாக அது மாளிகை போன்ற மிகப்பெரிய தீப்பந்தங்களை எல்லாம் வீசி எறியும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு 25வது அத்தியாயம் 12வது வசனம் இதார் அத்துகும் மின் மக்கானின் பகீதின் சமி ஊலகா தாயுலன் வசஃபீர், நரகம் அவர்களை தொலைவு தூரத்திலே இருந்து மனிதர்கள் அந்த நரகத்தை காணும்போது அதனுடைய கொந்தளிப்பையும் அதனுடைய பேர் இறைச்சலையும் அவர்கள் செவியேற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் விசாரணைக்கு நிற்கும் போதே அந்த நரக நெருப்பினுடைய பேர் இறைச்சல் சப்தம் நம்முடைய காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அல்லாஹ் விசாரித்து நம்முடைய அமலை ஏற்றுக்கொள்வானா என்பது தனி விஷயம், அல்லாஹ் நம்முடைய பாவ மன்னிப்பை ஒத்துக்கொண்டானா என்பது தனி விஷயம், அந்த பயம் தனி. இருந்தாலும் நம்முடைய செவிகளிலே விழும் இதார் அத்துகும் மின் மக்கானின் பஹீதுன் சமயூலகா தாயுல்லன் வசஃபீர், நரகம் அவர்களை தொலைவான இடத்தில் காணும் போதே மிகப்பெரிய கொந்தளிப்பையும் மிகப்பெரிய இறைச்சலையும் அவர்கள் செவியுறுவார்கள் என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான். அந்த நரக நெருப்பினுடைய பேர் இறைச்சல் சப்தத்தை கேட்டுக்கொண்டேதான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் விசாரணைக்கு நிற்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவேதான் இந்த நரக நெருப்பை பற்றி நபிமார்கள் பேசும்போதும் அழுதிருக்கிறார்கள். இந்த நரக நெருப்பை குறித்து சஹாபாக்கள் பயந்து நடுநடுங்கியிருக்கிறார்கள். இந்த நரக நெருப்பை குறித்து பெண்கள் கேட்டு அதிர்ந்து போயிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் நாம் ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. நரக நெருப்பை பார்த்து அழுத கண்கள் தான் இன்றைய தலைப்பு. நரக நெருப்பினுடைய வேதனை அல்ல, அது நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்றைய தினம் நரக நெருப்பை குறித்து பயந்து அழுத நபிமார்கள், நரக நெருப்பை குறித்து பயந்த உத்தம நபி தோழர்கள், நரக நெருப்பை குறித்து நடுநடுங்கிய சஹாபி பெண்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்திற்கு சென்றபோது முதல் வானத்தில் வானவர்களால் திறக்கப்பட்டு முதல் வானத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக பார்த்தவர் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை. புகாரியில் 6631வது நபிமொழி, யா உம்மத்த முஹம்மதின் வல்லாஹி லவ் தஅலமூன மா அலம், நிச்சயமாக என்னுடைய சமுதாயமே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், என்னுடைய சமுதாயமே அல்லாஹின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், யா உம்மத்த முஹம்மதின் வல்லாஹி லவ் தஅலமூன மா அலம், என் மீது சத்தியம், அல்லாஹின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், என்னுடைய சமுதாயமே நீங்கள் நல்ல தெரிந்து கொள்ளுங்கள், லபகைத்தும் கசீரன் வலலஹிக்குத்தும் கலீலா, நான் தெரிந்ததெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து நீங்களும் தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் குறைவாகத்தான் சிரிப்பீர்கள், அதிகமாக அழிவீர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். நான் தெரிந்ததெல்லாம் நீங்களும் தெரிந்தால் எப்பொழுதும் நீங்கள் அழுது கொண்டே இருப்பீர்கள், குறைவாகத்தான் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் சிரிப்பீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் பெருநாளுடைய தொழுகையில் நரகத்தை குறித்து மக்களுக்கு பேசினார்கள். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1462வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ஃபக்காலையா மாசரன் நிசா, பெண்களே நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், தசத்தக்ன ஃப இன்னி ரஐ துக்குன்ன அக்தர் அகலின்னார், நீங்கள் ஏதாவது தர்மம் செய்து நரகத்திலே இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் மிஅராஜுடைய பயணத்திற்கு சென்று
சொர்க்கத்துடைய வாசல் எனக்கு திறந்து காண்பிக்கப்பட்டது. அங்கே நான் பார்க்கும்போது ஏழைகள் எல்லாம் அதிகமாக இருந்தார்கள். நரகத்தை எனக்கு திறந்து காண்பித்தார்கள், அங்கே அதிகமான பெண்கள் இருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெருநாள் திடலில் அந்த பெண்களை பார்த்து சொன்னார்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், பெண்களே நீங்கள் தான் நரகத்திலே அதிகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் பயந்து போய் ஒரு பெண்மணி எழுந்து கேட்டார்கள், ஃபக்குல்னா வபிமா தாலிக யா ரசூலல்லாஹ் கால சுக்தி யா ரசூலல்லாஹ், நீங்கள் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம், நாங்கள் மறுமையிலே நரகத்தில் அதிகமாக இருக்க என்ன காரணம் என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால துக்திரல் லஅன், நீங்கள் அதிகமாக சபிக்கின்றீர்கள், வ தக்ஃபுரூனல் அசீர், உங்களுடைய கணவன்மார்களை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, புத்தி கூர்மையான உங்களுடைய கணவன்மார்களை நீங்கள் அவருடைய புத்தியை இழக்க செய்கிறீர்கள், அவர்களை நிராகரிப்பது மட்டுமல்ல, ஆகவே தர்மத்தின் மூலம் நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நரகத்தை பற்றி சொன்னவுடனே பெண்கள் அலறினார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் நரகத்தில் அதிகமாக இருக்க என்ன காரணம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் சபிக்கிறீர்கள், கணவனுக்கு கட்டுப்பட மறுக்கிறீர்கள், கட்டுப்பட்டு நடந்தாலும் கணவன் என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கேட்பதை தர மறுத்தாலோ வாங்கி கொடுக்க இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலோ உன்னை திருமணம் முடித்து என்ன சுகத்தை கண்டேன் என்று உடனடியாக நிராகரித்து பேசுகிறீர்கள், எதிர்த்து பேசுகிறீர்கள். ஓடாய் உழைத்து உங்களை காப்பாற்ற கஷ்டப்பட்டு உழைத்த அந்த கணவன்மார்களை நிராகரித்து பேசுவது மட்டுமல்ல, அவர்களுடைய மூளையை மழுங்க செய்கிற அளவுக்கு பல்வேறு வகையான தொல்லைகளையும் நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஒரு நபித்தோழருடைய மனைவி உடனடியாக வீட்டுக்கு சென்று கைகளிலும் காதுகளிலும் இருக்கிற ஆபரணங்களை எல்லாம் கலட்டி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டுக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், தர்மத்தின் மூலம் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர்களே, ஆகவே இதோ என்னிடத்தில் இப்படிப்பட்ட நகைகள் எல்லாம் உண்டு, ஆனால் என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளை, என்னுடைய வளர்ப்பு மகள் எல்லாம் வீட்டிலே சிரமத்திலே இருக்கிறார்கள், தர்மத்தை என்னுடைய கணவனுக்கு நான் பெற்ற பிள்ளைக்கு செலவழிக்கவா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உறவு முறைகளை பார்த்த நன்மையும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கின்றது, தாய்மார்களே நரகத்தில் நீங்கள் அதிகம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன உடனே அந்த சபையில் இருந்த ஒரு பெண் எழுந்து, யா ரசூலல்லாஹ், எங்களை பார்த்து இப்படி நீங்கள் சொல்வதற்கு என்ன காரணம், நாங்கள் நரகத்தில் அதிகமாக இருக்க என்ன காரணம் என்று பயந்து போய் பதட்டப்பட்டு அந்த தாய்மார்கள் கேட்ட செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 263வது நபிமொழியாகவும், அதே செய்தி புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1462வது செய்தியாகவும் இடம்பெறுகிறது. ஆரம்பத்தில் நான் சொன்னதைப் போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முதலில் மிஹ்ராஜுக்கு சென்று முதல் வானத்தை திறந்து பார்க்கும்போது அந்த வானத்தில் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் நம்முடைய தந்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். வஹாதிஹில் அஸ்விதத்து அன் யமீனிஹி, அந்த ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய வலதுபுறம் பார்த்தால் சந்தோஷமாக சிரிக்கிறார்கள், வலதுபுறம் பார்த்து இடதுபுறம் பார்த்து மிகப்பெரிய அளவிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், யார் இந்த பெரியவர், வலதுபுறம் பார்த்து சிரிக்கிறார், இடதுபுறம் பார்த்து அழுகிறாரே, யார் இவர் என்று கேட்டபோது நம்முடைய தந்தை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலே சொன்ன பதில், அவர் யார் தெரியுமா, ஜிப்ரீல் சொன்ன பதில், அவர் யார் தெரியுமா, அவர்தான் உங்களுடைய தந்தை. ஏன் வலதுபுறம் பார்த்து சிரிக்கிறார் தெரியுமா, அதெல்லாம் அவர்களுடைய மக்கள், வலதுபுறத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான், அந்த மக்களை பார்த்து அவர் சந்தோஷமாக சிரிக்கிறார், இடதுபுறம் இருப்பதும் அவருடைய மக்கள், ஏன் இடதுபுறம் இருப்பவர்களை எல்லாம் பார்த்து அவர் அழுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை எல்லாம் நரகத்திற்கு தீர்ப்பளித்து விட்டான் என்று சொல்லி, எனது மக்கள், நான் பெற்றெடுத்த மக்கள், என்னுடைய சந்ததிகள் மறுமை நாளில் நரக தீக்கிடங்குக்கு செல்லுகிறார்களே என்று சொல்லி ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அழுத சம்பவம் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 263வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். நபிமார்கள் அழுதிருக்கிறார்கள் நரக நெருப்பை குறித்து. 19வது அத்தியாயம் 71வது வசனம் 72வது வசனம் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம். ஒரு நாள் வீட்டிலே தன்னுடைய மனைவியினுடைய மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டிருந்தார். படுத்துக் கொண்டிருந்தவர் திடீரென அழுக ஆரம்பித்தார். கணவன் அழுவதை பார்த்து மனைவியும் அழுக ஆரம்பித்தாள். அப்துல்லா பின் ரவாஹா மனைவி அழுவதை பார்த்து கேட்டார், நான் அழுகிறேன், சரி நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்.
மனைவி சொன்னார்களாம், கணவனாகிய நீங்கள் அழுதீர்கள், ஆகவே நானும் அழுதேன், ஏன் எதற்கென்றெல்லாம் தெரியாது என்று சொன்னாராம். அப்துல்லா பின் ரவாகா ரலியல்லாஹன் அவர்கள் மனைவியினுடைய மடியில் தலை வைத்து படுத்து கொண்டிருந்த அப்துல்லா பின் ரவாகா அவர்கள் சொன்னார்கள், நான் ஏன் அழுதேன் தெரியுமா? நான் உனது மடியில் தலை வைத்து படுத்து கொண்டிருக்கும் பொழுது 19வது அத்தியாயத்தின் 71வது வசனம், 72வது வசனம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது, அதை நினைத்து நான் அழுதேன் என்று சொன்னாராம். வைம் மின்கும் இல்லா வாரிசுகா கான அலா ரப்பிக்க ஹத்துமன் மக்லியா, உங்களில் எவரும் அதை கடக்காமல் சொர்க்கம் செல்ல முடியாது, அது உம்முடைய இறைவன் நிறைவேற்றிய கடமையாகும் என்று ஒரு வசனம் உண்டு. அல்லாஹ்வுடைய கடமையாம் அது, அல்லாஹ்வுடைய கட்டளையாம், அல்லாஹ் தீர்க்கமாக முடிவு செய்து விட்டானாம், அதை கடக்காமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. சும்மன் உணர்ஜி அல்லதீன தக்கௌ வனதருல்லாலி மீன ஃபீஹா ஜிசியா, மேலும் நம்மை அஞ்சியோரை நாம் காப்பாற்றுவேன், எனக்கு அநீதி இழைத்தவர்களை அந்த நரகத்தில் மண்டியிடச் செய்து நுழைவிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தை பார்த்து அவர் அழுக ஆரம்பித்தார். அழுவதற்கு என்ன காரணம்? இந்த வசனத்தினுடைய விளக்க உரையை தஃப்சீரிலே நீங்கள் எடுத்து பார்த்தால் மார்க்க அறிஞர்கள், ஹதீஸ்களை மா மேதைகள் ரெண்டு வகையான விளக்கங்களை சொல்கிறார்கள். மனிதர்கள் எல்லோரும் முதல் முதலில் செல்லுகிற இடம் நரகமாம். நபிமார்களானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, முதல் முதலில் செல்லுகிற இடம் நரகம்தான். ஆனால் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பை எப்படி குளிரச் செய்தானோ அதே போல நபிமார்களுக்கும் முத்தக்கீன்களுக்கும் இறை விசுவாசிகளுக்கும் அல்லாஹுவால் மன்னிப்பு வழங்கப்பட்ட மக்களுக்கும் அந்த நெருப்பு குளிர்ச்சியாகத்தான் இருக்கும். அதை கடந்துதான் மக்கள் சொர்க்கம் செல்லுவார்கள். ஆனால் யாரெல்லாம் சும்மா நுணஜி அல்லதீன தக்கௌ வனதருல் லாலிமீன ஃபீஹா ஜிசியா, அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தக்குவாவுடைய மக்களை காப்பாற்றுவான், அநியாயக்கார மக்களை முழந்தாளிட்டு அதிலே அல்லாஹ் விளைச் செய்வான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை நினைத்து பார்த்து அழுகிறார். நம்முடைய நிலைமை என்ன? மறுமை நாளில் கடந்து சென்று விடுவோமா அல்லது அதனுள்ளே நாம் தங்கி விடுவோமா என்று தெரியாதே. அல்லாஹு தாலா அதை கடக்காமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது என்று அல்லாஹ் கூறிவிட்டானே என்று சொல்லி அழுத ஒரு குடும்பத்தினுடைய சம்பவம் ஹதீஸுகளிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய மக்களுக்கோ, நம்முடைய தாய் தந்தையர்களுக்கோ, நம்முடைய மனைவிக்கோ இந்த நரக நெருப்பினுடைய அத்தியாயங்களை, நரக நெருப்பு சம்பந்தமான ஹதீஸுகளை எடுத்து சொல்லி கொஞ்சமாவது நம்முடைய குடும்பங்களில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருப்போமா? இது ஒரு நடுநிசையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு நடுநிசையில் கணவன் மனைவி மத்தியிலே நடந்த ஒரு உரையாடல். அந்த உரையாடலில் அழுகிறார் கணவர், மனைவியும் அழுகிறார். அழுவதற்குரிய காரணம் உலக விஷயமல்ல, பொருளாதார விஷயமல்ல, உலக சம்பந்தப்பட்ட காரியமல்ல. மறுமை நாளில் அல்லாஹ் அதை கடக்காமல் செல்ல முடியாது என்று சொல்லுகிறானே, நாம் அதை கடந்து செல்கிற அணியில் இருக்கிறோமா? கடக்கிற பொழுது கீழே விழுந்து நரகத்தினுடைய அடித்தளத்திலே செல்லுகிற அணியில் நாம் இருக்கிறோமா என்று சொல்லி கணவனும் மனைவியும் அழுத சம்பவத்தை அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். விளக்க உரையாக நபிமொழிகளிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 192வது நபிமொழியில் இனி ஒரு நபித்தோழரை பாருங்கள். இவர் யார் தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலை கொலை செய்வதற்காக மக்கா முழுக்க அலைந்து திரிந்தவர். இஸ்லாத்தை கண்டால் அவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகத்தை பார்த்தால் அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு கோபம். எப்படியாவது இந்த முஹம்மதை கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு பகலாக திரிந்தவர். பிறிதொரு காலத்தில் இஸ்லாத்தை தழுவியவர், மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனைக்கும் பாராட்டுதலுக்கும் ஆளான ஒரு தோழர், மிகப்பெரிய வணக்கசாலி, எல்லா நண்பர்கள் எல்லா சஹாபாக்கள் மத்தியிலும் ஒரு நன்மதிப்புள்ள ஒரு தோழர் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மரண தருவாயில், சக்கராத்துடைய நேரத்தில் மரண தருவாயிலே மெல்ல மெல்ல பேசி கொண்டிருந்த நேரம், முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 192வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள், அவருடைய சந்ததிகள், அவருடைய மக்கள் எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி நின்று கொண்டிருக்கும் போது அவர் சுவற்றின் பக்கம் முகத்தை திருப்பி தேம்பி தேம்பி அழுகிறார். மக்கள் கேட்டார்கள், உறவினர்கள் கேட்டார்கள், அம்ரு பின் ஆஸ் அவர்களே, தந்தையே, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலோடு நீங்கள் தோழமை கொண்டவர் அல்லவா? அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவோ பிரார்த்தனை செய்திருக்கிறாரே உங்களுக்கு, நீங்கள் அழுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது அம்ரு பின் ஆஸ் அவர்கள் சொன்னார்கள், நான் அழுவதற்குரிய காரணம் அதுவல்ல, என்னிடத்தில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உண்டு, நான் சம்பாதித்து வைத்த பொக்கிஷம்,
அந்த பொக்கிஷம் நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அது தீனாரும் அல்ல, வெள்ளியும் அல்ல. அந்த பொக்கிஷம் அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் முஹம்மத ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்கிற சஹாதத்து களிமாவை என்னுடைய உள்ளத்திலே நான் இணை வைத்தல் கலக்காமல் தூய்மையாக நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அதுதான் நான் சேமித்து வைத்த சொத்திலே மிகப்பெரிய சொத்து. அதை நினைத்து நான் அளவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் மூன்று கட்டத்தை நான் தாண்டி வந்ததை நினைத்து பார்த்து அழுகிறேன். முதலாவது கட்டம் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக வாழ்ந்த வரலாறு. அதனுடைய வாழ்வினுடைய முதல் கட்டம் இஸ்லாம் பிடிக்காது, முஸ்லிம்களை எனக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுடைய ரசூலை கொலை செய்ய அலைந்து திரிந்த நாள் அந்த நாள். அதே நேரத்தில் அப்படிப்பட்ட அறியாமையில் நான் இருக்கும் போதே அல்லாஹ் என்னை மரணிக்க செய்திருந்தால் நரகத்திலிருந்து என்னை யார் காப்பாற்றியிருப்பார்கள்? அந்த நரக நெருப்பினுடைய படுகுழியிலிருந்து என்னை யார் காப்பாற்றியிருப்பார்கள்? அல்லாஹு தாலா அந்த காலகட்டத்தில் என்னை மரணிக்க செய்யாமல், அந்த நேரத்தில் அல்லாஹ் எனது உயிரை பிடுங்காமல், அல்லாஹ் எனக்கு அவகாசம் தந்தானே திருந்தி வாழ்வதற்கு, அல்லாஹ் எனக்கு அவகாசம் தந்தானே மார்க்கத்தை ஏற்றி தூதரோடு தோழமை கொண்டு நற்கர்மங்கள் செய்வதற்கு, அல்லாஹு தாலா அந்த அறியாமை காலத்திலேயே நான் மரணித்திருந்தால் நரகத்தினுடைய அடித்தளத்திற்கல்லவா நான் சென்றிருப்பேன். நரகத்தை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு இடங்களில் படு பயங்கரமாக அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொன்னார்கள், அந்த நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றினானே, அதை நினைத்து பார்த்து இப்பொழுது நான் அழுகிறேன். இரண்டாவது ஒரு கட்டம், அந்த எந்த கட்டம் என்றால், நான் ஒரு நாள் அபிசீனியாவில் இருக்கிற நஜ்ஜாசி மன்னர் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி எனக்கு நிறைய எடுத்து சொல்லி, நான் இஸ்லாத்தை தழுவ காரணமானவர் அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாசி அவருடைய உபதேசத்திற்கு பிறகு நான் நேரடியாக மதீனா சென்று அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையிலே போய் அமர்ந்து, யா ரசூல் அல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன் என்று சொன்னேன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்ரு பின் ஆஸ் அவர்களே, என்னிடத்திலே நீங்கள் வாக்கு பிரமாணம் செய்யுங்கள், உறுதிமொழி எடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் என்னிடத்திலே அவருடைய வலதுகரத்தை நீட்டினார். நானும் என்னுடைய வலதுகரத்தை நீட்டி திரும்ப நான் ஒப்பந்தம் செய்யாமல் மடக்கி கொண்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், அம்ரு பின் ஆஸே, ஏன் நீங்கள் பின்வாங்கி விட்டீர்கள், என்ன காரணம் என்று கேட்டார்கள். யா ரசூல் அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யாத கொடுமையே இல்லை, என்னுடைய வாழ்வில் நான் செய்யாத அநியாயமே இல்லை, என்னுடைய வாழ்வில் நான் செய்யாத பாவங்களே இல்லை. நான் இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால் எனக்கு எல்லா வகையான பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நரக நெருப்பிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைப்பதாக இருந்தால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் யா ரசூல் அல்லாஹ் என்று நான் சொன்னேன். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல், யார் ஒருவர் ஹிஜ்ரத் செய்கிறாரோ அவருடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, யார் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கிறாரோ அவருடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவிலே இருந்து அந்த நற்செய்தியை கேட்டு நான் இஸ்லாமிய மார்க்கத்தை அன்றைக்கு ஏற்றேன். அப்பொழுது என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட இரவு நாள் அந்த நாள். நான் அந்த நேரத்தில் மரணித்திருந்தால் சொர்க்கம் சென்றிருப்பேனே. அதையும் தாண்டி மூன்றாவது கட்ட வாழ்வு, இஸ்லாமியர்களோடு வாழ்ந்து நிறைய நற்கர்மங்களை செய்து அல்லாஹ்வுடைய ரசூல் பல்வேறு வகையான பணிக்கு என்னை நியமித்து அழகு பார்த்த காலம் மூன்றாவது கட்ட காலம். அதில் நான் செய்த நற்கர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளவில்லையா எனக்கு தெரியாது என்று சொல்லி அழுதார் அம்ரு பின் ஆஸ் அவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன? அறியாமை காலத்தில் இஸ்லாத்தை ஏற்காமல் இணை வைத்த நிலையில், இஸ்லாத்திற்கு துரோகம் செய்த நிலையில் மரணித்திருந்தால் மறுமை நாளில் நரக நெருப்பை அல்லாஹ் விதியாக்கி வைத்திருப்பானே, கடமையாக்கியிருப்பானே, அதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றினானே என்று சொல்லி அம்ரு பின் ஆஸ் அவர்கள் அழுத சம்பவம் முஸ்லிமிலே பார்க்கிறோம். அதே போல 49வது அத்தியாயம் 2வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபவ் அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தின் நபியி, உங்களுடைய குரலை நபியினுடைய குரலுக்கு முன்னால் உயர்த்தி பேசாதீர்கள். நபிக்கு கண்ணியம் கொடுங்கள். நபி வாழ்கிற காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கு முன்னால் போய் வேண்டுமென்றே குரலை உயர்த்தி அடாவடித்தனமாக அவருக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுகிற வகையிலே குரலை உயர்த்தி நீங்கள் பேசாதீர்கள். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பாலிக்கும் லிபால், உங்களில் ஒருவர் மற்றவரை சப்தம் போட்டு கூப்பிடுவதைப் போல அல்லாஹ்வுடைய ரசூலை கண்ணிய குறைவாக நீங்கள் அழைக்காதீர்கள். அப்படியெல்லாம் நீங்கள் செய்தால் அன் தஹபத்து அமாலுக்கும் வாந்தும் லா தஸ்ஊரூன், உங்களுக்கே தெரியாது உங்கள் அமல்களை அழித்து நாசமாக்கி நரகத்திலே தூக்கி வீசி விடுவேன் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினான். இந்த ஆயத்து இறக்கப்பட்ட உடனே சபையிலே ஒரு தோழர் வராமலேயே சென்று விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை விசாரித்து வருவதற்காக அனுப்பிய செய்தி புகாரியில் 3613வது செய்தியாக பார்க்கலாம். அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஃப்தகத
சாபித் இப்னு கைஸ், எங்கே என்னுடைய சாபித் இப்னு கைஸ், அவரை போய் அழைத்து வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சாபித் இப்னு கைஸ் என்கிற ஒரு தோழரை பள்ளியிலே காணாத காரணத்தினால் விசாரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் ஆள் அனுப்புகிறார்கள். ஃபகால ரஜுலன், ஒரு தோழர் எழுந்தார், யா ரசூலல்லா அனா அலமுலக இல்முஹு, அவரை குறித்து நான் விசாரித்து அறிந்து வரவா யா ரசூலல்லா என்று சொல்லி அந்த தோழர் சாபித் இப்னு கைஸுடைய வீட்டுக்கு செல்கிறார். வீட்டுக்கு சென்றால் ஃபதாஹு ஃபவஜதஹு ஜாலிசன் ஃபி பைத்திஹி, தலையை கீழே தொங்க போட்டுவிட்டு வீட்டில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். அழுவதற்கு என்ன காரணங்க? வீட்டில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார், யாரும் இல்லை வீட்டில், அவர் மட்டும் தனிமையில் இருந்து அழுது கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் விசாரிக்கிற அளவுக்கு அந்த தோழர் அவ்வளவு பிரபலியமான தோழர். எந்த அடிப்படையில் என்றால், அன்சாரி தோழர்களுடைய கருத்தை ஒரு சபையில் பிரதிபலிக்கிற தோழர். அல்லாஹ்வுடைய ரசூல் ஏதாவது அரசாங்க அறிவிப்பு செய்ய வேண்டுமானால் இவரைத்தான் வீதியிலே போய் அரசாங்க அறிவிப்பு செய்ய சொல்வார். அந்த அளவுக்கு குரல் வளம் உள்ளவர். போய் பார்த்தால் தலையை கீழே தொங்க போட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். முனக்கிசன் ரசா, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது, எனக்கு நான் மிகப்பெரிய ஒரு தீங்கிழைத்து விட்டேன், நான் மிகப்பெரிய ஒரு தீங்கிழைத்து விட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் எத்துணை முறை நான் குரலை உயர்த்தி உயர்த்தி பேசியிருக்கிறேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது, நான் நரகவாசி ஆகிவிட்டேன், நான் நரகவாசி ஆகிவிட்டேன் என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுகிறார் அந்த தோழர். என்ன காரணம்? இவர் எப்பொழுதும் குரல் வளம் அதிகம் உள்ளவர். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் எப்பொழுதும் இயல்பாகவே சப்தம் போட்டு பேசுகிறவர். அல்லாஹு தாலா சப்தம் போட்டு பேசினால் அமலை அழித்து நரகத்தில் தூக்கி வீசுவேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே, எத்தனை முறை நான் பேசியிருக்கிறேன், நரகத்தை அல்லாஹ் எனக்கு விதியாக்கி விட்டானே, நான் செய்த அமலெல்லாம் போய்விட்டதே என்று சொல்லி நரகத்தை நினைத்து பயப்படுகிறார் இந்த தோழர். அல்லாஹ்வுடைய ரசூல் வேறொரு நபி தோழரை அழைத்து பதில் சொல்லுகிறார், அந்த மக்களுடைய பயத்தினுடைய சம்பவங்கள். அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய பல வசனங்களில் ஒரு சில வசனங்கள் உண்டு. 66வது அத்தியாயத்தின் 6வது வசனம், யா ஐயுகல்லதீன ஆமனு கு அன்ஃபுசக்கும் அகலிக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வக்கூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் அதனுடைய எரிபொருள், அலைஹா மலாயிக்கத்துன் இலாலுன் சிதாதுன் லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும் வ யஃபலூன மா யுமரூன், அதன் மேல் வானவர்களை மலக்குமார்களை காவலாளியாக நான் நியமித்திருக்கிறேன். அந்த காவலாளிகள் யார் தெரியுமா? அல்லாஹ் இட்ட கட்டளையை கடுமையாக நிறைவேற்றுகிற மலக்குமார்கள். அவருடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட மலக்குமார்களை அந்த நரகத்திற்கு நான் காவலாளிகளாக நியமித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உண்மைதான், மனிதர்கள் போடுகிற சப்தம், மனிதர்கள் கெஞ்சுகிற கெஞ்சல், மனிதர்கள் போடுகிற சப்தம், அலறல் சப்தம், அனைத்தையும் பார்த்தாலும் அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டால் அந்த கட்டளையை மூர்க்கத்தனமாக நிறைவேற்றுகிற மலக்குமார்களை அந்த நரகத்திற்கு நான் காவலாளியாக நியமித்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தாலா 26வது அத்தியாயத்தின் 214வது வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்கிற வசனம் இறங்கியவுடன் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 348வது நபிமொழியாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் லம்மா உன்ஜிலத் ஹாதிஹில் ஆயா, இப்படிப்பட்ட ஒரு ஆயத் இறக்கப்பட்டவுடன் தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஸன் ஃபஜ்தமஉ ஃஅம்ம வஹஸ்ஸா, அல்லாஹ்வுடைய ரசூல் குறைசிகளை எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டினார்கள். ஒன்று கூட்டி பொதுவாகவும் தனிப்பட்ட அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தியை ஹதீஸிலே பார்க்கிறோம். ஃபகால யா பனி கஃப் இப்னு லுவை, கஃப் இப்னு லுவைவினுடைய மக்களே,
காஃபுடைய லுபைபுடைய மக்களே, அன்ஃபிகு அன்ஃபுசக்கும் மின நார், நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றுங்கள். யாபனி முர்ரத்தபுன கௌஃப், முர்ரத்தபுன கௌஃபின் மக்களே, அன்ஃபிகு அன்ஃபிது அன்ஃபிஸ் அன்ஃபிது அன்ஃபுசக்கும் மின நார், நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாபனி அப்துல் ஷம்ஸ், யாபனி அப்துல் மனாஃப், யாபனி ஹாசிம், யாபனி அப்துல் முத்தலிப், யா ஃபாத்திமா, எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள், அன்ஃபிகு அன்ஃபுசக்கும் மின நார், அல்லாஹ் மறுமை நரக நெருப்பிலிருந்து உங்களையே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம் என்றால், ஃபஇன்னி லா அம்லிகு லக்கும் மினல்லாஹி ஷய்யன், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் எனக்கு எந்த பங்கும் கிடையாது. அல்லாஹ் மறுமை நாளில் உங்களுக்கு நரகம் என்று தீர்ப்பு சொன்னால் அந்த தீர்ப்பை என்னால் மாற்றி அமைக்க முடியாது. என் அருமை மகள் ஃபாத்திமா, என்னுடைய குடும்பத்தார்களே, உலகில் வேண்டுமானால் என்னுடைய உறவு முறைகளை நான் பசுமையாக பாதுகாப்பேன், உறவு முறைகளுக்கு பங்கம் வராமல் உலகத்தில் வேண்டுமானால் நான் பாதுகாப்பேன். ஆனால் மறுமை நாளில் உறவு முறைகளுக்கு எந்த வேளையும் கிடையாது. ஆகவே ஃபாத்திமா, அன்கிது நஃப்ஸக்கி மினன்னார், நீயும் உன்னை நரகத்திலே பாதுகாத்துக் கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள். நரக நேரத்திலே நரக நெருப்பு என்பது சாதாரணமான ஒன்றல்ல, அதை அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்கிற காரியத்தை நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். ஒரு நாள் பாருங்கள், புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 4582 நபிமொழி, அல்லாஹ்வுடைய ரசூல் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு நாள் அழைக்கிறார்கள். அப்துல்லா பின் மசூத் அவர்களே, இக்ரா அலைய, எனக்கு நீங்கள் குர்ஆனை ஓதி காட்டுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு தோழரை அழைத்து, எனக்கு நீங்கள் என்னிடத்தில் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுங்கள் என்று சொன்னவுடன், குல்து அக்ரா அலைக அலைக உன்சில், அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களின் மீதே குர்ஆன் இறங்கி இருக்க நான் உங்களுக்கு ஓதி காட்டவா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் பதில் சொன்னார்கள், கால இன்னி உஹிப்பு அன் அஸ்மஹு மின் ஹைர், நிச்சயமாக பிறர் ஓத நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்று ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். உடனே அந்த தோழர் சூரத்து நிசாவிலே இருக்கின்ற வசனங்களை அப்படியே ஓதி வந்தார்கள். ஃபகைஃப இதுனா ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின் வஜினா பிகாலா ஹவுலாயி ஷஹீதா, ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் அவர்களுடைய ஒவ்வொரு சமுதாய மக்களை மறுமை நாளில் நிப்பாட்டி அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களையும் நிப்பாட்டி நபிமார்களை அவர்களுக்கு எதிராகவும் அந்த சமுதாயத்தை அந்த நபிக்கு எதிராகவும் நிறுத்தி அந்த மறுமை நாளில் நான் விசாரிக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்கிற ஒரு வசனம் அருளப்பட்ட உடனே நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலை நான் பார்த்தேன். கால அம்சிக், நீ நிறுத்து, ஓதுவதை நிறுத்து என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஃபைதா ஐநாஹு தத்ரிஃபான், அல்லாஹ்வுடைய ரசூலை நான் பார்த்தேன், கண்கள் குளமாகி அழுது கொண்டே இருந்தார்கள். என்ன காரணம்? அல்லாஹ் மறுமையில் நம்மையும் விசாரிக்க போகிறானே, அல்லாஹ் மறுமையில் நம்மையும் விசாரிக்க போகிறானே. ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் அவர்களுடைய நபியாகிய சாட்சியை நான் மறுமையில் கொண்டு வரும்போது, நபியே, உம்மை இவர்களுக்கு எதிரான சாட்சியாக நான் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டானே, என்னை அல்லாஹ் மறுமை நாளில் விசாரிக்க போகிறானே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 346 நபிமொழியாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அந்த செய்தி 5 அத்தியாயத்தின் 118 வசனத்தினுடைய ஒரு பாகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ருக்குவிலும் சுஜூதிலும் திரும்ப 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 ஓதி 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 ஃபஜ்ரில் இஷால இருந்து ஃபஜ்ர் வரை அல்லாஹ்வுடைய ரசூல் 2 ரக்அத் தொழுதுட்டே இருக்கிறார். இரவு முழுக்க இசாவில இருந்து ஃபஜ்ரு வரை அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் மிக வேகமாக தொழுது கொண்டே இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை திரும்ப 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 ஓதி அழுது கொண்டே தொழுது கொண்டிருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் துஅதிபுஹும் ஃபைன்னஹும் இபாதுக, நீ அவர்களுக்கு நீ வேதனை அளித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான். வஇன் தாஃபிர் லஹும் ஃபைன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ அவர்களை மன்னித்தாலும் அப்போதும் நீ யாவற்றையும் மிகைத்தவன் நுண்ணறிவாளன் என்று சொல்லி இந்த சமுதாயத்திற்காக வேண்டி மறுமை நாளில் நரகத்திலிருந்து இந்த சமுதாயம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் 5 அத்தியாயத்தின் 118 இந்த வசனத்தை ருக்குவிலும் சுஜூதிலும் திரும்ப திரும்ப ஓதி அழுது கொண்டே இருக்கிறார்.
அல்லாஹு தாலா எல்லாம் அறிந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி முஹம்மது எதற்காக வேண்டி அழுகிறாய் என்று கேட்டுவா என்று சொல்லி அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று, யா ரசூல் அல்லாஹ், ஏன் அழுகிறீர்கள்? விடிய விடிய அழுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய ரசூல், நான் என்னுடைய சமுதாயம் தொடர்பாக அல்லாஹ்விடத்திலே நான் கேட்டு அழுகிறேன், என்னுடைய சமுதாயத்துடைய நிலைமை என்ன என்று கேட்கும் போது அல்லாஹ் பதில் சொன்னானாம், உம்முடைய சமுதாயம் சம்பந்தமான காரியத்தில் உம்மை திருப்தி அடைய செய்வேன், கவலை அடைய செய்ய மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா வாக்கு கொடுத்தவுடன் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகையை நிப்பாட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நபிமார்கள் அழுதிருக்கிறார்கள், சஹாபாக்கள் அந்த நரக நெருப்பை குறித்து பயந்திருக்கிறார்கள், சஹாபாக்களுடைய பெண்மணிகள், மனைவிமார்கள், தாய், பெண் பிள்ளைகள் எல்லாம் கதறி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நரக நெருப்பு எப்படிப்பட்ட தண்டனைக்குரிய நெருப்பு என்பதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் மஸ்ஜிதுன் நபவியில் சஹாபாக்கள் எல்லாம் அழுகிற அழுகிற சப்தத்தை கேட்டு வீட்டிலிருந்து ஓடி வந்து விட்டார்கள். ஏன் சஹாபாக்கள் எல்லாம் அழுவதற்கு என்ன காரணம் என்று பார்ப்பதற்கு ஓடி வந்து பார்த்தால், அல்லாஹ்வுடைய ரசூல் மிம்பர் படியிலே நின்று கொண்டே ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், இத்தக்குன்னார், 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 நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், அது போன்ற மோசமான ஒரு இடத்தை நான் பார்த்ததே கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிரகண தொழுகையின் பொழுது அல்லாஹு தஆலா நரக நெருப்பை அப்படியே கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னிலையில் காண்பித்துக் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் முகத்தையே திருப்பி விட்டார்கள். தொழுகை முடிந்து மக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தக்பீரின் பொழுது நீங்கள் முகத்தை திருப்ப என்ன காரணம் என்று கேட்டபோது, நரக நெருப்பினுடைய அவல நிலை அது போன்றதொரு கொடூரமான ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நரகத்தை குறித்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த போது சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய மேலாடையை தலையிலே போட்டு தலை கீழே தொங்கவிட்டு எல்லோரும் அந்த மஸ்ஜிதுன் நபவியில் அழுதார்கள், நரக நெருப்பை கண்டு பயந்து என்று ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே எப்பொழுது பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனையினுடைய இறுதியில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கினா அதாபன்னார், அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் சிறப்புடன் வாழவையா அல்லாஹ், நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ காப்பாற்றியா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்வதற்கு என்ன காரணம்? அது ஒரு கொடூரமான இடம், அது மிக மிக மோசமான இடம், அதற்குள் சென்ற மனிதன் இழிவடைந்து விட்டான், நாசமடைந்து விட்டான், கை சேதமடைந்து விட்டான் என்றெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லுகிறார்கள். அல்லாஹு தாலா தீயவர்களுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான அல்லாஹுவால் தீமூட்டப்பட்ட நெருப்பாம், அல்லாஹ்வுடைய நெருப்பென்று அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறான், அணையும் பொழுதெல்லாம் நான் தீமூட்டுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் எரிக்கிற நெருப்பை காட்டிலும் 69 மடங்கு கூடுதல் நெருப்பு என்று சொன்னால் இந்த உடம்பு தாங்குமா? இந்த உலக நெருப்புக்கே இந்த உடம்பு தாங்காது என்று வரும்போது அல்லாஹு தாலா அந்த நெருப்பை தாங்குகிற அளவுக்கு மனிதனுடைய உடலை அல்லாஹ் மாற்றுகிறான். மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டால் இந்த கண் அல்ல நம்முடைய கண், மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டால் இந்த உடம்பல்ல அந்த உடம்பு, காரணம் சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வரப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வந்தால் தாங்குமா இந்த உடம்பு? தாங்காது. உடம்பை மாற்றுகிறான் அல்லாஹ். அதிலும் குறிப்பாக சொர்க்கத்திற்கு செல்லுகிற மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய முகத்தை போல அவர்களுக்கு முகபாவனை எல்லாம் மாற்றப்பட்டு எல்லோரும் சம வயதுடையவர்களாக பார்ப்பதற்கு பௌர்ணமி நிலாவை போல முகம் மின்னுகிற அளவுக்கு எல்லோரும் சொர்க்கம் செல்லுவார்கள். நரகம் செல்லுகிற மனிதனோ அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5479 செய்தியாக பார்க்கலாம், லிருசுல் காஃபிர் அவ் நாபுல் காஃபிரி மித்லு உஹத், ஒவ்வொரு இறை நிராகரிப்பாளனுடைய உடம்பையும் அல்லாஹ் எப்படி மாற்றுவான் என்றால் அவனுடைய ஒவ்வொரு பல்லும் உஹது மலை அளவுக்கு இருக்குமாம், அவனுடைய ஒரு பல் உகது மலை அளவுக்கு மாற்றப்படும், அவனுடைய தோல், அவனுடைய உடம்பினுடைய இந்த தோல் பாகம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த தோள்கள் அதிவேகமாக 3 நாள் நீங்கள் குதிரையில் பயணம் செய்கிற தொலைவு தூர அளவுக்கு என்னுடைய தோள்கள் விரிக்கப்படும், பற்கள் எல்லாம் உகது மலை அளவுக்கு மாற்றப்படும், 70 முழ சங்கிலியால் அவனை கட்டுங்கள் என்று சொல்லப்படும், நரக நெருப்பிலே அவனை தூக்கி வீசப்படும், நரக நெருப்பில் அவன் செய்த குற்றச் செயல் பாவச் செயல்களுக்கு ஏற்றவாறு அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை
இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். இல்லாமல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் நரக நெருப்பினுடைய சிறிய வேதனை கூட இல்லாமல் நம்மை காப்பாற்றி நேரடியாக சொர்க்கம் செல்லுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.